என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்பா எல்லா செல்வங்களையும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு அப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க சாய்ராம். ஓம் சாய்ராம். இன்றைக்கி பாபாவை பற்றிலாம் இல்லை, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையிலிருந்து அப்பா என்னை காப்பாற்றினார். அதுதான் அப்பாவோட, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பேசலாமா வேணாவா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் இது பேசுனா பலருக்கு பாபா மேலே இன்னும் நம்பிக்கை வரும். பலருக்கு நம்பிக்கை வரும்னா பாபா நம்மளை எப்படியா காப்பாற்றுவான்ற நம்பிக்கை வரும். என்னுடைய மகள் 12ஆம் வகுப்பு முடித்தா, இந்த வருஷம் தான் முடித்தா. முடிச்சிட்டா அவள் சென்னை கும்மிடி புண்டியில் 10வது வரைக்கும் அங்கே படித்தா. அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் கட்டி ஆரம்பித்தவொடனே நான் இங்கே எடுத்தா வந்து சேர்த்துட்டேன். கும்மிடி புண்டியில் அரசு மேல்நிலை பள்ளியில் தான் படித்தா. அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அரசாங்க பள்ளியில் அவள் 1வதுலேருந்து 10வது வரைக்குமே அரசு பள்ளியில் தான் படித்தா. 11வது 12வது வரைக்குமே அரசு பள்ளியில் தான் படித்தா. இங்கே கேஎல்எம் கேன்னு கும்மிடி புண்டியில் லேடிஸ் ஸ்கூல் இருக்குது, அதில் தான் படித்து முடித்தாங்க. முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள காலேஜ் சேர்க்கணும். காலேஜ் சேர்க்கும் போது தான் ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்தித்தேன். காலேஜ் சேர்க்கணும்னா சென்னையில் இருக்கிற காலேஜில் அவள் 370 மார்க் எடுத்திருந்தா காமர்ஸ் குரூப்பு. சென்னையில் இருக்கிற காலேஜில் நமக்கு சீட்டு உடனே கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜிலே வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அது ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஆனால் எனக்கு பெரிய ஒரு சிக்கல் உண்டாகுச்சு. ஏன்னா நான் சென்னையில் ஒரு 3 நாள், நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் ஒரு 3 நாள், கும்மிடி புண்ணியில் ஒரு 3 நாள் இருப்பேன். அங்கே சென்னையில் அப்பா அம்மா வயசானவங்க, அவங்கள பார்த்துக்கவே அவங்களால முடியாது. நான் இங்கே வந்துட்டேன்னா என் பொண்ணு அங்கே போயிட்டு வர்றது, அங்கே இருந்து சாப்பாடு எல்லா விஷயத்தையும் பெரிய சிக்கல் இருக்கும். நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய குழப்பமே ஆகிடுச்சு. சரி, நம்ம தனியார் காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான், நான் கும்மிடி புண்டியிலே சேர்த்துட்டேன்னா எனக்கு அந்த கொஞ்சம் பயம் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து கும்மிடி புண்டியில் என் மனைவியோட அண்ணன் அவங்க ஃபேமிலி இங்கே இருக்கிறாங்க. 10வது 12வது படிக்கிற வரைக்கும் அவன் இங்கே தான் போனான். அதேமாரி இங்கே ஆட்டோ வசதியாக இருக்கும், ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே குரூப் ஆட்டோவில் போயிட்டு வர்றதுக்கு எல்லா வசதியுமே இருந்தது. எனக்கு அங்கே சேர்க்குறதா இங்கே சேர்க்குறதா பெரிய குழப்பமே வந்தது. அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வும் கிடைச்சிது. சரி, நம்ம இங்கேயே சேர்த்தலாம். ஏன்னா இங்கே ஒரு சேஃப்டியாக இருக்கும். பஸ்ஸு எல்லாமே இருக்குது, பக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அங்கே வயசான அப்பா அம்மா, அவங்களுக்கு நாம் போய் சிரமமாக ஆகிடக்கூடாது. அவங்களுக்கு சாப்பாடு எங்கள் சகோதரி கொடுத்து அனுப்புகிறாங்க டெய்லி. அவங்க தனியாக வேறு இருக்கணுமே, அந்த ஒரு சிக்கல் இருந்தது எனக்கு. கடைசியில் முடிவெடுத்தேன், சரி கும்மிடி புண்டியில் சேர்த்துலாம். இங்கே இருக்கிற காலேஜில் எல்லாத்துலேயும் விசாரித்தா பெரிய சோதனை எப்போ கொடுத்தார். இங்கே ப்ரைவேட் காலேஜில் பிகாம்க்கு வந்து கிட்டத்தட்ட 35,000 40,000 மேலே கேட்குறாங்க ஃபீஸு. அதாவது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் அது. என் பொண்ணு அப்பா பிகாம் என்ன வேண்டாம், நான் பிபிஏ தான் படிக்க போகிறேன்னா, சரிம்மா பிபிஏ படிக்க பெரியா சந்தோஷம் சொல்லி. ஏன்னா நம்ம வந்து யாரையும் திணிக்கக்கூடாது. நான் பிபிஏ படிக்க போகிறேன்பானு, சரி ஓகே படிமான்னு சொல்லி அதுக்கான காலேஜில் தேடும் போது 32,000 ரூபா ஃபீஸ் மட்டும் கேட்டாங்க. ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் இது 32,000 ரூபா. ஜேஎன்என் காலேஜ் அதுதான் நான் சேர்த்துருக்குறேன், இப்போ காலேஜ் சேர்த்துருக்குறேன். எடுத்துன்னு போயிட்டு ஒரு 3000 மட்டும் முதல்ல கட்டிட்டேன், 3000 ரூபா கட்டிட்டேன். ஏன்னா அது முதல்ல அட்மிஷன் ஃபீஸ் மாதிரி கட்டுங்க, அதுக்கப்புறம் சீட்டு உங்களுக்காக ஒதுக்கி வைப்போம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்தால் கிடைக்காதுன்னாங்க. 3000 ரூபா கட்டிட்டேன். மிச்சம் 29,000 ரூபா நான் கட்டணும், 29,000 ரூபா நான் கட்டணும். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அது எனக்கு பெரிய அமௌண்ட்டு. 29,000ன்றது பெரிய அமௌண்ட்டு. ப்ளஸ்ஸு அந்த காலேஜ்லேருந்து சென்னை இங்கே எத்தாந்து விடுறதுக்கு பஸ் வசதியாக இருக்கும். காலேஜ்லேயே பஸ் இருக்குது, நேராக எத்தாந்து கும்மிடி புண்டியில் இறக்கி விட்ருவாங்க. அதுக்கு தனியாக ஒரு 20,000 கட்ட சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 29, இது ஒரு 20,000, அதாவது 50,000 வச்சிங்களேன், மொத்தம் 50,000 நான் கட்டி ஆகணும் ஃபீஸு எல்லாமே சேர்த்து. எனக்கு பெரிய பிரச்சனையே அங்கே ஆகிடுச்சு. ஏன்னா காலேஜ்லேருந்து வர்றதுக்குன்னா அந்த காலேஜ் பஸ்ஸில் தான் வரணும். அது ஊர் பஸ் இருக்குது, ஆனால் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வரும். சில நேரத்தில் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டா ஊருக்கு வர முடியாது. நான் வெறும் 3000 கட்டிட்டு உட்காந்து இந்த பணம் எப்படி கட்டுறது, ஏன்னா உண்மையிலேயே என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, என்ன பண்ணுறது. ஆனால் காலேஜ் சேர்த்தாகணுமேனு கிட்டத்தட்ட எல்லாரும் காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு காலேஜில் ஃபோன் வந்தீங்கன்னா, சார் எப்போ ஃபீஸ் கட்டுறீங்க, ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு இதே லேட் ஆகிடுச்சு, 1 மாதம் ஆக போகுது, இன்னும் சேர்க்காமல் இருக்கிறீங்களே, இப்போ எப்போ சேர்க்க போகிறீங்கன்னு ஃபோன் வந்தீங்கன்னே இருக்குது. பணம் இருந்தால் தானே நான் போய் சேர்க்கறதுக்கு, பணம் இல்லைன்னு தானே உட்காந்துருக்குறேன். கடன் வாங்குறதுலேயே எனக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா கடன் வாங்கும் போது ஈஸியாக இருக்குது சார், திருப்பி கொடுக்கணும்ல நான்.
கடன் கொடுக்க எனக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் கடன் வாங்கிட்டு நான் திருப்பி கொடுக்கணும், எப்படி கொடுப்போம்? ஒரு வருமானம் இருந்தால் தானே நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும். நான் கடனை கேட்கவும் மறந்துட்டேன். அப்போ தான் நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும், என்னுடைய மகன் பேரில் ஒரு பிரகா ஃபவுண்டேஷன், அது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இல்லை அரசாங்க பள்ளியில் ஏதாவது உதவின்னு அந்த அதுலேருந்தான் எடுத்துக்கிறேன். அதில் அந்த ஃபவுண்டேஷனில் பணம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 80,000 to 90,000 இருக்குது பணம் அதில். பிரகா ஃபவுண்டேஷனில் 90,000 இருக்குது, மற்ற செலவு பண்ணிவிட்டு மிச்சம் 90,000 இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, சாய் அதை எடுத்து நீங்கள் பண்ணலாமே, ஏன்னா அது படிப்புக்கு தானே, எங்கள் பொண்ணு படிப்புக்கு தானே. ஆனால் என்னுடைய மனசாட்சி அது ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா நான் என் பொண்ணுக்காக அதை எடுக்கிறதுக்காகலாம் என் சேர்க்கலை, அது மற்றவர்களுக்காக பயன்படுத்தணும் தான் அந்த பணத்தை நான் வச்சுருந்தேன், அது மற்றவங்களுக்காக தான் பயன்படணும். அந்த பணத்தை நான் எடுத்துட்டேன்னா பெரிய சிக்கல் எனக்கு. பாபா எனக்கு அங்கே பெரிய ட்விஸ்ட்டு வைக்கிறார். கிட்டத்தட்ட 30 நாள் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு காலேஜ் செய்து, நீ பணம் ஏறுறா, நிறைய பேர் சொன்னாங்க இப்போதைக்கு கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம், ஏன்னா அது படிப்புக்கு தானே எடுக்க போகிறீங்க, தப்பே இல்லையே எடுங்கன்றாங்க. ஆனாலும் என்னுடைய மனசாட்சி பாபாவை மட்டும்தான் நம்பிச்சு, இல்லை பாபா என்னால் கண்டிப்பாக அந்த பணத்தை எடுக்க முடியாது, ஏன்னா அந்த பணத்தை நான் எடுத்து என் சொந்த தேவைக்காக, 1000 இருந்தாலும் அது என் சொந்த தேவையாக தான் எடுக்கும். அப்போ நான் எனக்காக அதுலேருந்து பணம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அது பெரிய தப்பாகிடும் சொல்லி, அந்த பணம் இல்லை என் பொண்ணை நான் காலேஜ் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அவ்வளோ கரஸ்பாண்டன்ஸ்லேயே நான் படிக்க வச்சுப்பேன்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலேயே நான் கரஸ்பாண்டன்ஸ்லேயே படிக்க வைப்பேன், வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி. அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபார்ம் வாங்கி போட்டு வீட்டில் படி, பிபிஏ தானே நான் படிக்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் போகிறதுக்கு நான் அந்த பணம் எடுக்க மாட்டேன்னு அதில் உறுதியாக இருந்தேன். நீ படிப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ண மாட்டேன். கையில் அந்த பணம் மற்றவங்க படிப்புக்காக கொடுத்தது, அது பிரகா ஃபவுண்டேஷன் வேறு, அது நாம் அதில் கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக இருந்தேன். என் மகளுக்கு எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு வராங்க டெய்லி, அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்கவும் முடியல. ஏன்னா அவங்க அம்மா கிட்டே சொல்ல போல, அப்பா அம்மா எல்லோரும் காலேஜ் போகிறாங்கம்மா, நான் மட்டும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேனம்மா, என் ஃப்ரெண்டுங்கெலாம் காலேஜ் போய் சேர்ந்துட்டு வராங்க, அவங்க டெய்லி வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறாங்க பாருங்கம்மா, ஏன் என்னை ஒன்றும் சேர்க்காமல் இருக்கேன், இருடா அப்பா சேர்ப்பார்னு சொல்லினே இருந்தாங்க. ஆனால் அப்போ தான் பாபாவோட பார்த்து இருக்க பிடிச்சேன், சாய் என் பொண்ணு காலேஜ் போனோமா வேணாமா அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி. உண்மையில் சொன்னேன், என் பொண்ணு காலேஜ் போய் படிக்கணுன்னா உன் விருப்பம், ஏன்னா அந்த 3000 கட்டிட்டேன் நான், அது திருப்பி தராது, தரமாட்டாங்க யாருமே. இருந்தாலும் என் போனுமா வேணாமா நீயே என் காப்பாற்று, ஆனால் இந்த பணத்தை நான் ஒருபோதும் எடுக்கக்கூடாது, அது என்னுடைய பணம் அல்ல, அது என்னுடைய பையனுடைய அறக்கட்டளைக்காக வந்த பணம், அது மற்றவங்களுக்காக செலவு பண்ணணும், அந்த ஒரு குறிக்கோளில் நான் மீற மாட்டேன், ஆனால் நீ என்னை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி விட்டேன். உண்மையிலே சார் பாபா இங்கே தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே பண்ணார். அதான் சொல்லணும்ல, என்னை சுற்றி ஒரு நல்ல சாய் சொந்தங்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு ஃபோன் வருது, எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த சகோதரி 2 முறை என்னை பார்த்துருப்பாங்க, சாயன் அண்ணா அண்ணா தான் என்ன எப்பயுமேலாம் எல்லாமே சாயண்ணா எப்படி இருக்கீங்க சாயண்ணா நல்லா இருக்கீங்க, உங்கள் பொண்ணு எத்தனை நாள் படிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. என் பொண்ணா சேராம, என் பொண்ணு இப்போ ப்ளஸ் டூ முஸ்டாக காலேஜ் போய் இன்னும் காலேஜ் சேர்க்கலையானாங்க, இதை சேர்க்க போகிறோம் சேராம, அதுக்காக தான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன் நாங்கள், எந்த காலேஜில் சேர்க்கப்படுங்க மாதிரி சார், நான் சென்னையில் சேர்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் போயிட்டு வர்றது நான் இருக்க மாட்டேன் அடிக்கடி, அப்படி பேசினே இருந்தோம். ஒரு விஷயம் சொன்னாங்க, சாயண்ணா உங்கள் பொண்ணு காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு அனுப்புங்கண்ணே. ஏன் சாயராம் நானு அனுப்புங்க சார், நான் அனுப்பிட்டேன் உங்களுக்கு பில்லு பார்த்துட்டு. அவங்க சொன்னாங்க, சாயண்ணா இந்த ஃபீஸ் எல்லாம் நான் கட்டிக்கிறேன்னாங்க. சார் எப்படி நீங்கள் கட்ட போகிறீங்கண்ணே? சாயண்ணா என் பணம் பண்ண நான் கட்ட போகிறதில்ல, எங்கள் அப்பா நினைவாக ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கிறோம், கண்டிப்பாக இதில் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் நாங்கள் அந்த பணத்தை கட்டுறோம், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எனவே நான் உங்களுக்கு அந்த அறக்கட்டளை மூலமாக பணத்தை வாங்கி தரேன் சாய்ண்ணா, நீங்கள் உங்கள் பொண்ணோட அந்த என்னென்ன படிக்கிறாங்க எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அதை மட்டும் லிஸ்ட்டு ஒட்டி எனக்கு அனுப்புங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அனுப்பினா அவங்க எனக்கு வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பினாங்க, ஒரு ஃபார்ம், அந்த அறக்கட்டையில் நாம் என்ன பண்ணணும் என்னுடைய பயோடேட்டா எல்லாத்தையும் எழுதி நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கே நீங்கள் பணம் கொடுத்து உதவுங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதை ஃபில்அப் பண்ணி எங்களை அனுப்புங்கண்ணே. அப்பா எவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சார்ண்ணா சாரா, ஃபீஸ் மட்டும் கட்டலை பஸ்ஸுக்கும் சேர்த்து 55,000 ரூபா அவங்க கொடுத்தாங்க. அப்பாவுக்கு அப்படியே மிகப்பெரிய சந்தோஷமாக நன்றியே சொன்னேன். என் பொண்ணு 1 மாதத்துக்கு அப்புறமா தான் காலேஜுக்கே போக ஆரம்பித்தா, கொஞ்சம் பாடம் போயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா அதை அவள் பிக்கப் பண்ணிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேண்ணா சாராம், அந்த சகோதரி வந்து திடீர்னு ஃபோன் பண்ணவங்களாம் நினச்சி பார்க்கல, அவங்க ஒரு அறக்கட்டளை வச்சுருப்பாங்களா இல்லை யாராவது கொடுப்பாங்களாலாம் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அப்பா சோதிக்கும் போது நாம் சோர்ந்து போகாமல் அப்பாவோட பாதத்தை இருக்க பிடிச்சிக்கலங்கண்ணே,
ஏதாவது ஒரு மூலயமா ஒரு பணம் கிடைக்கும். உண்மையிலேயே அந்த சகோதரிக்கு எனக்கு பெரிய நன்றியாக சொல்லணும். நான் சொல்லுவேன்ல, பாபா நேரடியாக வந்து உதவ மாட்டார், இப்படி யார் மூலயமா தான் வந்து உதவுவார். உண்மையிலேயே சொல்கிறேன், இதுதான் அப்பாவோட மகிமை. என் நேர்மைக்கு கிடைத்த வெற்றின்னு நான் நினைப்பேன். உண்மையிலேயே நான் எடுத்து அந்த பணத்தை 1 மாதம் முன்னாடி என் பொண்ணை சேர்த்து வச்சுருந்தேன், நானும் ஒரு சாதாரண மனுஷனாகிட்டு இருப்பேன். ஏன்னா இல்லாமல் இருக்குது, பணம் இருக்குது. பாபா அங்கே தான் நம்மளை சோதனை பண்ணுவார், இவன் எடுக்கிறானா இல்லையா சோதனை பண்ணுவார். கண்டிப்பாக இந்த பணத்தை எடுக்கிறானா இல்லையான்னு சோதனை பண்ணுவார். நான் உண்மையிலேயே ஒரே வைப்பேன், அவன் படிக்கலனா கூட பரவாயில்ல, அவன் படிக்கலனாலும் பரவாயில்ல, அவளை கரஸ் பண்ணத்தில் படிக்க வச்சுட்டு நான் அந்த எண்ணத்தில் தான் இருந்தேன். அதனால தான் எல்லாரையும் சேர்ந்துட்டாங்க, 1 மாதம் கழிச்சு தான் இவன் போய் சேர்ந்தார். அப்பா சோதிக்கும் போது நாம் அவர் பாதத்தை இருக்க பிடிச்சி, ஐயா படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. அந்த சகோதரி ஃபோன் பண்ணி, இப்போ அந்த சகோதரி அறக்கட்டளை மூலமாக, அவங்க அப்பாவோட அறக்கட்டளை மூலமாக தான் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டினாங்க. இதை ஏன் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சோதனையின் போது நான் மன உறுதியோடு இருந்தேன்னா அதுக்கான பலன் நமக்கு பாபா கொடுப்பார். உண்மையிலே அவங்க பஸ் பேரோடு கொடுத்ததான் பெரிய விஷயமே, நான் நினச்சி கூட பார்க்கல. அப்பாவுக்கு மீண்டும் ஒரு மாதிரி கொடான கொடி நன்றியாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் அப்பா இப்படி அப்பாவை முழுமையாக நம்பினா உங்கள் வாழ்க்கையும் அப்பா மகிழ்ச்சி படுத்துவார் என்பதை தெரிந்து கொள்ள தயாராம். இது உண்மையான சத்தியமான வார்த்தை. ஓ சாயராம்.